அனைவருக்கும் வாழ்த்து அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் போது என்னுடைய கேள்விக்கான விடை நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க பொதுவா வந்து உடல்ல ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம மனசை பாதிக்கும் அதே மாதிரி மனசுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடலை வந்து பாதிக்கும் இந்த உடலுக்கும் மனதுக்குமான தொடர்பு எந்த அளவுல இருந்துட்டு இருக்கு இந்த உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு அதன் சொல்படி கேட்கணும் அப்படின்ற இந்த வாழ்வியல் முறைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம் நமக்காக ஒரு மருத்துவ குருவாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க உடல் மனம் இரண்டிற்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஐயா இது வந்து ஒரு வரி கேள்வி ஒரு வரி பதில் கிடையாது இது உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ஒரு வருஷம் எபிசோட் போட்டாலும் அதை பற்றி பேசலாம் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இறைவனத்துக்கு பிரகாரம் கண்டிப்பாக அளவற்றாளம் நிகழற்றன் படியும் நம்மளை பெரிய ஆட்குடையாளன் வெளியேற்ற கலைமணிய எல்லாம் உண்டு இறைவன் திருப்பதியால் மகத்துவமான நிகழ்ச்சி இறைவன் தான் சேவாதத்தோடு தூங்க வரும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் 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 மீண்டும் உங்களது கேள்வி நிச்சயமா இறைவனை நேசிக்கக்கூடியவங்க தான் உடலையும் மனதையும் கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இறை வணக்கம் பிறகுதான் நம்மளுடைய கேள்விகளை வந்து துவங்குவோம் இன்றைக்கு வந்து நேர்களுக்கான ஒரு நாளாகவும் நம்ம வச்சிருக்கலாங்க ஐயா எவ்வளவு கால்ஸ் வருதோ அவ்வளவு பேருக்கும் நம்ம வந்து விடை சொல்லலாம் அதே மாதிரி இந்த உடலுக்கும் மனதுக்குமான அந்த தொடர்பு மக்களுக்கு புரியற மாதிரி எளிமையாங்க ஐயா இப்போ எளிமையாக சொல்ல முடியாது கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவேன் நான் நமது ஆரோக்கியம் பிறர் ஆரோக்கியம் ரெண்டையும் பிரிக்க முடியாது இன்னும் உள்ளார்ந்து போனோம்னா நமது நலம் பிறர் நலம் மனநலம் இறை நலம் இயற்கை இயற்கை நலம் தான் இறை நலம் சொல்கிறோம் இது நான்கையும் பிரிக்க முடியாது இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் இந்த உலகம் சுபிட்சமாக இருந்தால் தான் நான் சுபிட்சமாக இருக்க முடியும் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணும்னா இறைத்தன்மையோடு நாம் இணைந்திருக்கணும் இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆர்த்தி வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லா இருக்க மாட்டேன் ஔவையார் அழகாக சொல்லுவார் அறம் செய்ய விரும்பு முதல்ல நீ நினச்சா போதும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே மிகப்பெரிய ஒரு கொடை இப்போது அவருக்கு 5000 தரணும் இவர் 10000 தரணும் இவருக்கு 4 படி அரிசி வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு போடணும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே இன்றைக்கி ஆள் இல்லை இப்போ நல்ல புடவை கட்டிட்டு வந்து பாருங்களேன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல காசு பரவாயில்ல அது பக்கத்து வீட்டுக்காரனை விட சொந்தக்காரங்க தான் கேட்கவே வேணாம் அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு பொறாமை தீ வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு அது நம்மளை அழிச்சிடும் அப்போது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படி நினச்சா நம்ம நல்லா இருப்போம் அதுதான் உண்மை இப்போ ஒரு தீ இருக்குது ஒரு துணி இருக்குது அதை பற்ற வைக்கணும் தீப்பெட்டி வச்சு பற்ற வைக்கிறோம் அந்த துணி எரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி தீ குச்சி எரிஞ்சிடும் நம்ம முதல்ல எரிஞ்சிடுவோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் நமது நலம் பிறர் நலம் மனநலம் இயற்கை நலம் எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்தது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு வேணும் அது பண்ணாமல் நான் வந்து சொல்லாமல் இருந்தேன்னா இன்னும் புரிய வைக்க முடியாது சரிங்க ஐயா இப்போது ஒரு கையை நம்ம தூக்குறோம் இல்லை நடக்கிறோம் நிறைய பேரால் நடக்க முடியல நிறைய பேரால் வந்து கை தூக்க முடியல பக்கவாதம் வந்தவர்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மூளை சாவு ஏற்பட்டவர்கள் உண்டா இல்லைங்களா மனநலம் பாதித்தவர்கள் நடக்க முடியாது நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க தவிக்கிறாங்க அப்போது ஏன் நடக்க முடியாமல் தவிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த ராஜ உறுப்புகள் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இந்த 5 உறுப்புகள் ராஜ உறுப்புகள் பஞ்சபோத சக்திகள் 5 இந்த 5 இயங்கினால் நம்மளால் நடக்க முடியும் இந்த 5 சரிவர இயங்கினால் நம்மளால் கை தூக்க முடியும் பார்வை சரியாக இருக்கும் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கும் வளர்ச்சிதை மாற்றங்கள் அதாவது சரியாக இருக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக செயல்படும் சீராக இருக்கும் சரி இப்போ இந்த கையை தூக்குறேன் தூக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னுடைய நரம்பு வேலை செய்யணும்
தசைகள் வேலை செய்யணும், எலும்புகள் வேலை செய்யணும், நரம்புகள் தசைகள் எலும்புகள் வேலை செய்யணும், ரத்த நாளங்களில் ரத்தம் சரியாக போகணும். ஏன் ரத்தம் போகணும்னா, கையை தூக்கும்போது இந்த கை தூக்குவதற்கு ஆக்சிஜன் செலவாகும், உண்டா இல்லைங்களா, குளுக்கோஸ் செலவாகும், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரத்தம் நாளங்கள் வந்து ரத்தம் போகணும் இப்போ, உண்டா இல்லைங்களா, இவ்வளோ காரியங்கள் நடக்கணும். அப்போ இவ்வளோ காரியங்கள் நடக்கணும்னா என்ன வேலை செய்யணும், உங்களுக்கு கையை தூக்கிறதுக்கு ப்ரெஷர் வேணும், அப்போ ஹார்ட்டு வேலை செய்யணும், ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு கிட்னி அட்ரினல் சுரப்பி வேலை செய்யணும், அப்போ தான் ப்ரெஷர் உங்களுக்கு கிடைக்கும். நரம்புகள் வேலை செய்யணும், அப்போ நரம்புகள் வேலை செய்யணும்னா கல்லீரல் வேலை செய்யணும். தசைகள் வேலை செய்யணும்னா நுரையீரல் ஆக்சிஜன் இன்டேக் பண்ணி கொடுக்காகணும், அப்போ நுரையீரல் வேலை செஞ்சாகணும். இரத்த நாளங்கள் உங்களுக்கு நன்றாக விரிவடைய வேண்டும். அப்படின்னா நமது மண்ணீரலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று சக்தி முழுமைப்படுத்தினா இரத்த நாளங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். அப்போது ஒரு சாதாரண கை தூக்கு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இதயம் வேலை செய்யணும், நுரையீரல் வேலை செய்யணும், கல்லீரல் வேலை செய்யணும், மண்ணீரல் வேலை செய்யணும், இவ்வளோ உறுப்புகளும் வேலை செய்தால் இந்த கையை தூக்க வைக்க முடியும். சரி, அப்போ இவ்வளவையும் வேலை செய்ய வச்சது நான் கையை தூக்க வேண்டும் என்கின்ற இந்த எண்ணம் புரியல உங்களுக்கு ஈஸியாக. அப்போது இந்த மனம் பாருங்கள், எனது எண்ணம் பாருங்கள், இவ்வளோ உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்குது. அப்போ இவ்வளோ உறுப்புகளையும் வேலை செய்ய வைத்தது மனம். இது கையை தூக்குறோம், தலையை திருப்புறோம், இது நமக்கு தெரியுது, நம்புகிறோம். இதே நம்பிக்கை உள் உறுப்புகள் இருக்கும் பட்சத்தில் பலமாக இருக்கும். எனது இதயம் நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்கும். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். எனது ஒன்றும் இல்லை, ஒரு கையை வச்சுட்டு அழகான இதயம் என்னை இப்படி பாதுகாத்துக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்கு, என் உடம்பு உறுப்புகள் அத்தனை உறுப்புகளுக்கு ரத்தம் கொண்டு போய் சேர்க்கிற நன்றி சொல்லுங்க, நுரையீரலுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ என்னத்தை போட்டாலும் செரிமானம் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்தா மாற்றி எல்லா செல்களும் கொண்டு போய் சேர்க்குறதில்ல, வயிற்றுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ தினம் 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 எனது உறுப்புகள் நன்றாக இருக்கிறது மனசில் நினைச்சாவே அனைத்துமே சாத்தியமாக இருக்க முடியும். என்ன சொல்கிறாருன்னா, ப்ளோட்டோ என்ன சொல்கிறாருன்னா, உனது உடல் நலம் என்பது சரியாக வேண்டுமென்றால் உனது மனநலத்தை சரி செய்யாமல் உடல்நலத்தை சரி செய்ய முடியாது. நான் சொல்லலை, ஷேக்ஸ்பியர் காலத்திலேருந்து சொல்லப்பட்டது தான், ப்ளாட்டோவுடைய முதல் குறிப்பு அதுதான். மனநலம் தான் உடல் நலம். மனசு என்ன நாம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்த உடம்பு. இப்போது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ஐசியூ போகிறாங்க, போகிறீங்க நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்கன்னா, மனசை விட்டுறாதுப்பா, உடம்பை விட்டுறாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன சொல்லுவீங்க, மனசை தளர விட்டுறது, மனசை விட்டு. அப்போ மனசு தான் நம்மளை கட்டி காத்துட்ருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசு மனுஷன். அப்போ மனசை நாம் பலமாக ஆரோக்கியமாக பார்த்து கொண்டோம் என்றால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது பயங்கர டீப் சப்ஜெக்ட், இது ஒரு நாளைக்கு ஃப்ரீயா நான் பேசுவோம். நிச்சயமாங்க, நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் செந்தில். எங்க இருந்து பேசுறீங்க? ராஜபாளையம். உங்க கேள்விகள் கேட்கலாம், ஐயா காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. பாப்பாக்கு 11 வயசு ஆகுது. சரி, மூணு வருஷம் பின்னாடி இருந்து முதுகு தண்டில வலிக்கு வலிச்சு முடிச்சிருந்தேன். எக்ஸ்ரே எம்ஆர் எல்லாமே எடுத்து பார்த்தோம், ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா பெயின் இருக்கு, சரியா உட்கார மாட்டேன், ஒரே எனிடைம் படுக்க மாதிரியும். சரிப்பா, விளாடுறது பேரெல்லாம் வந்தா உட்கார மட்டும் வலிக்கு சுட்டு கேட்டு முதுகு தண்டு அந்த நடுங்க. சரிப்பா, இப்ப அந்த குழந்தை நடக்கும் பொழுது நல்லா நார்மலா நடக்குதா, இல்ல ஒரு மாதிரி தத்தி இந்த வாத்து நடக்குமே, அது மாதிரி லைட்டா அப்படி தத்தி தத்தி நடக்குதுங்களா குழந்தை? இல்ல நல்லா நடக்கு, நல்லா விளையாடு, ஆடுறதுக்காக எல்லாம் பண்றான். ஆனா திடீர்னு தலைவன் வெடித்தல் இருக்கு, குத்துது, பார்க்கும் பொழுது அந்த குழந்தையுடைய சிறுநீரகம் அப்படிங்கறது வந்து சரியா இருக்க மாதிரி தெரியல எனக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு முறை நீங்க ராஜபாளையம் தான், நீங்க திருநெல்வேலிக்கோ அல்லது மதுரைக்கோ வரும்பொழுது கூட்டிட்டு வாங்க. நான் இப்போ உங்களுக்கு சில குறிப்புகள் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் ஏற்பட போறதில்லை, ஏன்னா குழந்தை அப்படிங்கறதுனால நேரில் பார்க்காம சிகிச்சை கொடுக்க முடியாது. குழந்தையை பொறுத்த வரைக்கும் நான் இலவசமா தான் பார்க்கிறேன், எந்த பைசா வாங்கறதில்ல. அதனால நீங்க மதுரைக்கோ
ராஜபாளையத்தில் முதல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தது, அது சரியாக கவனிக்க முடியாதனால நான் எடுத்துட்டேன். நீங்கள் மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, நான் நேரில் பார்த்துட்டு சிகிச்சை கொடுக்க சொல்கிறேன் நம்ம டாக்டர்ஸ்ட்ட. மேக்ஸிமம் ஒரு 10 நாளில் சரியாயிரும், பயப்பட வேண்டாம். சரியா? இலவசமான மருத்துவம் மட்டும் இல்லாம நேரடியா போய் நீங்க அழைக்கிறீங்கம்மா? சரி, இந்திராணி அம்மா உங்களுக்காக ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசலாம் நீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு சார், நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்கள மாதிரி இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனையாளர்கள். ஆமா, சைனாத்துல பிராஞ்சி எப்ப சார் வர போகுது? மேக்ஸிமம் 1 மாசத்துல ரெடி பண்ணிடுமா? இடம் பார்த்தாச்சு? இடம் பார்த்துட்டு இருக்கோம்மா. மேக்ஸிமம் 1 மாசம் இல்லை 2 மாசத்துக்குள்ள நான் அங்கே ஆரம்பிச்சிருவோம். இடம் பார்த்துட்டோம். ஓகே சார். எனக்கு தண்டுவடத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரி. அது இப்போ கால் நடக்கும்போது மடங்குது சார். ஆமாம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அறுவை சிகிச்சை என்பது நமக்கு எப்போதுமே அவசியம் இல்லை. நம்ம உடம்பு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், உணர்ச்சியே இல்லாமல் இருந்தது. ஓகே, அது அதனால எனக்கு அப்படி பண்ண வேண்டிய நிலைமை சார். சரிம்மா, பரவாயில்ல, நான் சொல்கிறது கேளுங்க. அறுவை சிகிச்சை என்பது நமக்கு அவசியம் இல்லை. உடம்புல வெட்டக்கூடியது 2 தான், 1 முடி 1 நகம். இது 2 தவிர நம்ம எதையுமே வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அறுவை சிகிச்சை என்பது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள். இந்த கேள்வி கொஞ்சம் விரிவா விடை கொடுக்கறேன், அதுக்குள்ள பிரேக் இருந்தா விட்டுருங்க. இதுக்கு இடைவெளிக்கு முன்பு ஒரு நேயர் வந்திருந்தாங்க, இந்திராணி அம்மா. அவங்களுக்கு தண்டுவடத்துல வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, அதன் பிறகு என்னால சரியா நடக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதற்கான விளக்கத்தை தான் இப்ப நம்ம ஐயா கொடுக்க போறாங்க. ஐயா பேசலாங்க. இல்ல, அதாவது நோய்கள் அப்படிங்கிறது 2 வகைப்படும். குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள், 2 வகை பிரிக்கலாம். இதுல எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்துக்கே சவாலாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியிலிருந்து, இரத்த கொதிப்பிலிருந்து, இதய பாதிப்பிலிருந்து, கண் பாதிப்பிலிருந்து, இல்லை ஹார்ட் பிளாக்லிருந்து, எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் முழுமையாக நீக்கக்கூடிய வழிமுறைகள் நமது இறை மருத்துவத்தில் இருக்குது. அப்போ குணப்படுத்த முடியாத வியாதிகள்னால் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எதெல்லாம் இயற்கைக்கு எதிராக நடக்கிறதோ அதெல்லாம் குணப்படுத்த முடியாது. இப்போ நம்ம இறைவன் நம்ம கால் கொடுத்துருக்கான், நம்மளுடைய வேகமாக ஓடணும்னா ஒரு 18 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் மேக்சிமம். அதை விட்டுட்டு நீ வந்து 150 கிலோமீட்டர் பைக்கில் போய் விழுந்தினா அது எப்படி சரியாக இருக்கும்? 150 கிலோமீட்டர் காரில் போகிற இல்லை ஃப்ளைட்டில் போகிற அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? பாம்பு குத்துது இல்லை கத்தி எடுத்து குத்திட்டாங்க இல்லை வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டோம், இந்த மாதிரி நிகழ்வுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு வந்து அதை சொல்லலை. இதெல்லாம் உள்ளார்ந்து போகிறது, இது கற்காலத்துக்குள்ளே போகக்கூடிய நிகழ்வு, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்லுறது என்னன்னா, இந்த மாதிரி வெளியிலேருந்து உருவாகக்கூடிய வியாதிகள், கால் அடிபடுறது, குத்துறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துக்கு போயிட்டு நம்ம அதுக்கு உண்டானது என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். உள்ளிருந்து தானாக உருவாகக்கூடிய வியாதிகள், இப்போ நம்ம சொன்னாங்க இல்லையா, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கண் பார்வை கோளாறுகள், சர்க்கரை, பிபி, இதெல்லாம் உள்ளிருந்தே வருது. அப்போ தானாக வரக்கூடிய வியாதிகளை நம்ம எளிமையாக சரி பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து போட்டியாக இருக்கக்கூடிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த வியாதிலாம் ஒன்றுமே இல்லை, துச்சமாக சரி பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முதுகு வலி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நடந்து போனவங்களாம் அதுக்கப்புறம் வீல் சேரில் போகிறத பார்த்துருக்கோம் நம்ம.
ரெண்டு முட்டு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக காலில் வளைஞ்சிரும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பித்தப்பையில் கல் ரிமூவ் பண்ணியாச்சு, பித்தப்பை தூக்கியாச்சு, இது நம்ம கர்ப்பப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பை தூக்கியாச்சு, மூட்டு பிரச்சனை, மூட்டை தூக்கியாச்சு, அப்பண்டிஸ் கட் பண்ணி போட்டாச்சு, பைல்ஸு கட் பண்ணி போட்டாச்சு, தைராய்டு டான்சில் கட் பண்ணி போட்டாச்சு. இப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உடம்புல எந்த உறுப்பு தான் இருக்கும்? நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டால் உறுப்பே இருக்காது. அப்புறம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள ஆற்றல் இருக்குது, அதை நாம் அதிகரித்து சீராக்கும் பொழுது எல்லா வியாதியும் காணாமல் போகும். இன்றைக்கி கொரோனா வைரஸ் போட்டுக்கிறோமா இல்லையா? இப்போ நிறைய நம்ம வந்து தடுப்பூசி போட்டுருக்கோம், டிபிடி உண்டா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க பிசிஜி வேக்சின் நிறைய போடுறோம். நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ வேக்சின் தான் போடுவீங்க? நாளைக்கு இன்னொரு கிருமி வரும், நாளைக்கு இன்னொரு கிருமி வரும், இன்னும் ஒரு 30 வருஷத்தில் இன்னும் வந்து 30 கிருமி வந்துச்சுன்னா 30 தடுப்பூசி போடுவீங்களா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ என்னென்னா, அதெல்லாம் அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ள நீ உன்னது ஆற்றலை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து கொள்ளும் பொழுது எதுவுமே நான் பக்கத்தில் வராது. நீங்கள் சரியாக இருக்க பட்சத்தில் உங்களால் கெடுத்துட முடியுமா? அதாவது உங்கள் மனசை கெடுத்துட முடியுமா? இப்போ நான் இருக்கேன், இப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுங்க, இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெடுக்க முடியுமா? ஏன்னா என் மனசுக்குள்ளே வந்து நான் அவ்வளோ ஆழமாக நேர்மறையான சிந்தனையோடு இருக்கும்போது 1000 பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலுமே நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, நிறைய பார்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்பொழுது மீட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பிஸ்னஸ் மீட்டிங் எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் பேரு பிஸ்னஸ் மீட்டு, பிஸ்னஸ் மீட்னாவே தன்னடிக்கிறது தான், என்ன நினைச்சுதான் ஆமாவா இல்லையா? அப்போது நாம் தைரியமாக மனமாக இது பலமாக இருக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் உடம்புலையும், நம்ம உடம்பு பலமாக சீராக வச்சிட்டோம்னா எந்த ஒரு கிருமியும் ஒன்றும் பண்ணாது. அப்போது உடம்புல நாம் வெட்ட வேண்டியது ரெண்டே ரெண்டு தான், முடி ஒன்று நகம். முதுகு ஆப்ரேஷன் அவசியமே இல்லை, எளிமையாக சரி பண்ணிக்க முடியும். அவங்க ஆப்ரேஷன் செய்த காரணத்தினால அவர்கள் நேரடியாக திருநெல்வேலிக்கு வந்து நீ பார்த்தாங்க அப்படின்னா உடனடியாக சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து ஆப்ரேஷன் பண்ண காரணத்தினால 3 மாதம் ஆகும், கால தாமதம் ஆகும். அதனால சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசுவோம். வணக்கம் வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ செல்வி மேடம், பாண்டிச்சேரியில பேசுறோம் மேடம். ஆ செல்விமா, உங்க கேள்விகளை கேட்கலாம், ஐயா காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம் 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 சார். அது எப்படி கரெக்டா தண்ணி அடிக்கிறது பத்தி பேசும்போது பாண்டிச்சேரியில இருந்து லைன்ல வரீங்க? கண்ணுல பாதிப்பு என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உலகத்துல 103 விதமான மருத்துவ முறைகள் இருக்கிறது. தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற மருத்துவ முறைக்கு போக வேண்டாம். நீங்கள் நவீன மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை விட்டுட்டு இன்னொரு மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு 4 மருத்துவரை வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு மருத்துவரை வந்து அதே அலோபதி மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணு சொல்லுவார், ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவார். அப்போ என்னென்னா, ஒரு 4 பேர்த்த நீங்கள் வந்து ஒரு ஐடியா கேட்குறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரி இது இல்லை, ஒரு நிமிஷம், இதுக்கு மேலே யாராக இருந்தாலும் சரி, ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னா ஒப்பீனியன் கேட்கறது தவறு கிடையாது. நான் சொல்கிறது வேறு மருத்துவத்துக்கே வர வேண்டாம், நீங்கள் அலோபதி மருத்துவத்திலே போங்க, ஒரு 4 மருத்துவர்களை பாருங்கள், ஒப்பீனியன் கேளுங்க, அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முறை நீங்கள் ஒரு உறுப்பை நீக்கிட்டீங்கன்னா திரும்ப பல எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப வராது. 50 ரூபா கொடுத்து பல்ல பிடிக்கிட்டீங்க, 50 கோடி கொடுத்தா திரும்ப பல் வருமா? பற்கள் என்பது கர்ப்பப்பை சம்மந்தப்படுது. லாஸ்ட் வீக்கே நான் பேசியிருந்தோம், ஒரு 10 நாளைக்கு பேசியிருந்தோம். அதனால் உறுப்புகளை தயவு செய்து நீக்க வேண்டாம். உங்கள் மருத்துவத்திலேயே, உங்களுடைய வட்டாரத்திலேயே ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட பித்தப்பையெல்லாம் எடுத்தாச்சு, சொல்லுங்க இப்போ, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அடுத்து வந்து இப்போ கல்லீரல்ல ப்ராப்ளம் சொல்லிடுறாங்க சார், அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல சார், உங்ககிட்ட வரலாம்னு சொல்லிட்டு உங்க ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். நானு சரி சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கிராமத்துல இருக்கீங்களா டவுன்ல இருக்கீங்களா?
குடம்புலின் பேரு, அது வாங்கிக்கங்க. அந்த குடம்புலியில ரசம் வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சாப்பாட்டுல சாயங்காலத்துக்கு மேல ஒரு 6 மணிக்கு மேல எந்த சாப்பாடு உள்ள போக கூடாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேல நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில சாப்பிடுங்க, சாயங்காலம் சாப்பிடுங்க, மதிய சாப்பாடை விட்டுணும். காலையில உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க. நீராகாரமா இருந்தா ரொம்ப நல்லது, பழைய சோறு ரொம்ப நல்லது. இல்ல சார், இட்லி தோசை சாப்பிட சாப்பிட்டு தப்பு இல்ல. அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய் வெண்டைக்காய்மா வெண்டைக்காய் வெண்டை நாட்டு வெண்டைக்காய் வாங்கி ஒரு 3 வெண்டைக்காய நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில வந்து நீங்க உப்மாவோ உப்புமா சாப்பிட்டா உப்பிடுவோம். உப்புமா வேண்டாம், உப்புமா வேண்டாம், தோசையோ இட்லியோ நீங்க சாப்பிட்டுக்கங்க. அதே மாதிரி மதிய சாப்பாடு கண்டிப்பா வேணாம். மதியத்துல பசிச்சதுன்னா எலும்புச்சம்பழம் இருக்கு இல்லையா, எலும்புச்சம்பழத்தை தோலோட போடணும். தோலோட கட் பண்ணி போட்டுட்டு பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில அடிச்சுட்டு சாறு எடுத்துட்டு, பச்சையா வேக வச்சு இல்ல, சாறு எடுத்துட்டு ஒரு டம்ளர் மதியத்தில் குடிச்சிருங்க. சாயங்காலம் கருப்பு கவுனி அரிசி, கவுனி அரிசி கருப்பு கவுனி கடையில் கிடைக்க வாங்கிக்கங்க. அதை வாங்கிட்டு கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். இது எல்லாமே பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். நடுவில் உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த டீ காப்பிலாம் விட்டுட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காய், அந்த கொப்பரை தேங்காய் இருக்கணும், முத்தின தேங்காய் இருக்கணும். அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் கலந்துக்கணும் தண்ணீர் கலந்து அந்த தேங்காய் பால் குடிச்சிக்கலாம். நடுவில் ஏதாவது உங்களுக்கு வந்து எப்போதும் இதுவே நல்ல பசி அடங்கிரும். நடுவில் தண்ணி எப்படி குடிக்கணும்னா, தண்ணி பானையில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு புதினா இலை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுட்டு அந்த தண்ணி தான் ஊற வச்சு குடிச்சிட்டே இருக்கணும். தேவைப்பட்டுச்சா ஜீரகம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சீரகம் ஜீரகம் அது போட்டுக்கோங்க. இந்த தண்ணி தான் குடிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஒரு வாரம் இதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே டைமுக்கு ஆர்த்திட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணணும், இப்பயே போயிட்டு வெயிட் போட்டுக்கணும். எவ்வளோ இருக்கீங்கன்னு இந்த கதையே வேணாம், இன்னைக்கு இப்போ போடுங்க போய். ஆமா, நான் சொல்றது மட்டும் கேளுங்க முதல்ல, இப்போ போய் வெயிட் போடுறீங்க. இப்போ இன்னைக்கு வெயிட் எனக்கு வேணும், ஏன்னா இப்போ நான் மருத்துவ சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு வெயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா போட்டுக்கிறீங்க. ஒரு வாரம் கழிச்சு வெயிட் குறைஞ்சிருக்கும், புரியுதா? சர்க்கரைக்கு எடுக்கிற மருந்து மாத்திரைய விட்டுருங்க என்னையோட கேளுங்க. அது விட்டுறணும். அதே போல வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு ஒரு பூண்டு சுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா பாலில் வந்து அதை போட்டு நல்லா வேக வச்சு அதை சாப்பிடுங்க. ஒரே வாரம் தான், ஒரு வாரம் கழிச்சு நீங்க அடுத்த வாரம் நீங்க போன் பண்ணி பேசணும். நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கேக்குறது நான் சொல்றதுதான் உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு நான் தலைவணங்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மருத்துவம் உலகம் எங்கும் போய் சேரணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த ஆசை நியாயமான ஆசை. ஏன்னா எந்த ஒரு மருந்தும் இல்லாமல், மாத்திரையும் இல்லாமல், உடம்பில் வலி இல்லாமல், கடன் இல்லாமல், முக்கியமாக கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவத்திற்கு திரும்புவதே
உதிசமான அதாவது அது எப்படி சரியான வார்த்தைன்னா திரும்புவதுதான் வந்து நீங்கள் தான் தமிழில் அப்படி சூப்பராக பேசுவீங்களே சிறப்பு பாருங்க அருமையாக வந்து சொல்லுவீங்க இல்லையா அதுதான் சிறப்பாக இருக்கும். உலகத்திலே தோன்றிய முதல் மருத்துவம் தமிழ் மருத்துவம். உலகத்துக்கே வந்து முதல்ல பல்கலைக்கழகம் இருந்ததே இங்கே தான், நாளந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு வர்ம சிகிச்சை ஆகட்டும் சரி இல்லை அக்குப்பஞ்ச சிகிச்சை ஆகட்டும் தோன்றியது இங்கிருந்து தான், போகர் மூலியமாக தான் வர்ம சிகிச்சை வந்து உலகத்தில் பரவிச்சு அதுக்கப்புறம் தான் அது அக்குப்பஞ்சராக அக்குப்ரஷராக மாற்றப்பட்டது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கி முழுமை நம்மளே புரிஞ்சிக்கல. உண்மை சொல்லணும்னா நமது மருத்துவத்தை கேவலப்படுத்துறதே நமது நபர்கள் தான். கிட்டத்தட்ட 80-90% மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா செலவே கிடையாது, எல்லா நோயும் சரியாயிரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் ஏன் தெரியுமா? எளிமையாக கிடைக்கிறதுனால, ஈஸியாக கிடைக்கிறதுனால. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சரி பண்ண முடியும்டா, இதை ஃபாலோ பண்ணிக்கணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் சங்கடமாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என் பணி செய்து கிடப்பதே போல் நம்ம பாட்டுக்கு கூவுறது கூவிட்டே இருக்க வேண்டியது தான். கேட்குறவங்க அதில் விடட்டும், இறைவன் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறானோ அவங்க கேட்கட்டும், அவ்வளோ. எல்லோரும் திரும்பி தாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போது இந்த மருத்துவம் எல்லாருக்கும் இடத்துக்கும் போகணும். அப்போ எல்லா ஊர்களிலையுமே நம்முடைய பிரான்ச்சு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட இப்பயே ஒரு 50 இடங்கள்ல இருக்குது. அதனால் அந்தந்த ஊரில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கால் பண்ணாங்கன்னா பிரான்ச் கொடுக்குறோம். டாக்டர்ஸ்லாம் நம்மளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றோம், மருந்துகள் நம்மளே கொடுத்துட்றோம். கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அப்புறம் மற்ற ப்ரொசீஜர்ஸு, மருந்துகளுடைய அந்த லைசன்ஸு எல்லாமே நம்மளே வாங்கி கொடுத்துட்றோம். எல்லாமே லீகலாக, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட டிவியேஷன் இருக்காது. நம்ம அது மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிவியேஷன் கூட இருக்காது. அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டாக்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரான்சைஸ் வைக்கிறவங்க உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக 4 காசு சம்பாதிக்க நினைக்கணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமானது. பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு 10 லட்சரூபா அவங்களுக்கான லாபத்தை ஈட்டு தர முடியும். அப்போ மாதம் 10 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த அளவிற்கு உங்களோட உழைப்பு இருக்கணும். அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், சேவை செய்து அதன் மூலியமாக சம்பாதிக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம நிறைய இலவசமாக பண்ணுறோமே, அப்புறம் எப்படி இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம கொடுக்குறோம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஹேர் வந்து அடர்த்தியாகிறதுக்கு, கருப்பாகிறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் பேக்கு, ஐ வந்து நம்ம கண் பார்வை கொண்டு வரத்துக்கு, உடலில் குறைக்கிறதுக்கு, சர்க்கரை வியாதிக்கு, மூட்டு வலிக்கு, மேக்கப் கிட்டு உங்களுக்கு, ஆமாம் தர ரெடி ஆகிட்ருக்கு. April 1 தர நான், அதாவது சாரி April 14 சித்திரை 1 மேக்கப் கிட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அது போட்டு, ஆமாம் போட்டு காமிக்கணும் நீங்கள். ஸோ இந்த மேக்கப் கிட்டு இயற்கையானது, நீங்கள் நினைக்கிறது போட கிடையாது. இது நீங்கள் போட நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய அளவுலேருந்து குறைச்சிட்டே வரணும், குறைச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதமான மேக்கப்புமே இல்லாத அளவுக்கு வந்து நம்மளுடைய உடம்பு மாறிடும். அந்த அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம் நாம. ஸோ அந்த மாதிரி மேக்கப் கிட்டு எல்லாமே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய கொடுக்குறோம். அரிசிகள் இப்போ சொன்னீங்க இல்லையா, நீங்கள் எங்கே ஒரிஜினல் கிடைக்கும், எங்கே ஒரிஜினல் கிடைக்கும், ஒரிஜினல் கிடைக்கும், அந்த ஒரு கேள்வி நீங்கள் அப்பப்போ கேட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு கேள்விக்கான விடை. அதப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரிஜினலாக நம்ம வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான சர்ச் பண்ணி எடுத்துன்னு தேடிட்டு இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அவங்க இப்போ வந்து அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலி பகுதி ஃபுல்லாக ஒரு ஆள் கொடுத்துருவோம். அப்போ அந்த அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50 பேருக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கும் அவன் தான் பண்ணணும். இதெல்லாத்தையும் பண்ணும்பொழுது தான் வந்து ஈட்ட முடியுமே தவிர வெறும் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஈட்ட முடியாது. எல்லாம் சேர்த்து கொடுப்போம் நம்ம. அதனால் யாருக்கு உண்மை இருக்கோ, யார் இடத்துல வந்து அந்த உழைப்பு இருக்கோ, மற்றவர்கள் சேவை செய்ய நினைப்பு இருக்கோ, அவங்க வந்தால் போதுமானது. ஒரு நேர் இருக்காங்க பேசுவோம் ஐயா. ஹலோ வணக்கம். வணக்கம், அவங்க பெயர், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் சரஸ்வதிங்க, எங்க பையனுக்காக கேக்கணுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தங்க. கேளுங்க, உங்க பையனுக்காக சார் கிட்ட பேசலாம் நீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 ஐயா, எங்க பையனுக்காக கேக்கணுங்க. கேளுங்க, சொல்லுங்க. நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தங்க. சரிம்மா, சொல்லுங்கம்மா. நடுமுதுகுல ஆபரேஷன் ஆச்சுங்க.
இந்த மாதிரி ஆபரேஷன் ஆச்சுங்க, யூரியன் போறது தெரியலங்க, 3 வருஷம் ஆச்சுங்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி. டாய்லெட் போறது தெரியாது இருந்தது, இப்ப டாய்லெட் போறது தெரியுதுங்க, யூரியன் போறது தெரியலங்க, அந்த டைபர் தான் வைக்கிறாங்க, 3 வருஷம் ஆகுதுங்க. தம்பிக்கு என்ன வயசு ஆச்சுமா? இல்லைங்க, என்னங்க பையனுக்கு வயசுங்களா? 30ங்க. சரி, நிகழ்ச்சி பாருங்கம்மா. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும், அறுவை சிகிச்சை அப்படின்றது எசென்சியல். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த சிறுநீரகத்தினுடைய பலத்தை கூட்டணும். அவங்க பார்த்து உணர்ச்சி தெரியல, ஒன்றுக்கு போட தெரியல, மோஷன் போகிறது தெரியாமல் வந்தது, இப்போ தான் லேசாக தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறது போல் யூரின் அப்படிங்கிறது வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட, அதை நாம் சரி சீராக்கணும் அப்படின்னா, முழுக்க 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 நம்மளுடைய நுரையீரலையும் ஹார்ட்டையும் பலப்படுத்தினா சிறுநீரகம் சரியாகும். விட்டமினில் வந்துருந்து 13 விதமான விட்டமின்ஸ் இருக்குது. அந்த விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு சரியான விகிதத்தில் கிடைக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் இல்லாமல் மோஷன் போட தெரியாதனால விட்டமின்ஸே அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக பொட்டாசியம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகணும். அது மெயின்டைன் ஆகலை அப்படின்னாவே அந்த உணர்ச்சி தன்மை வந்து கிட்னிக்கு வந்து இருக்காது, அப்போ அது வெளியேறாது. ஒன்றா அதிகமாக வெளியேறும் இல்லை வெளியேறாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி ஆகணும். குறிப்பாக விட்டமின்ஸு எல்லா செல்களுக்கும் சரியாக கிடைக்கிற அளவில் சரி விகிதத்தில் நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும். அதற்கு உணவு முறைகளையும் நம்ம சரி பண்ணி ஆகணும், வறுமை சிகிச்சையும் கொடுத்தாகணும். அதெல்லாம் பண்ணும்பொழுது 100% பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. 80% நம்ம திரும்ப கொண்டு வந்துடலாம், நேரடியாக வந்தால் மட்டும்தான் சாத்தியம். வெள்ளூர் வரும்போது பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, ஐயா பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என்ன காரணத்துக்காக ஆபரேட் பண்ணீங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஐயா. அறுவை சிகிச்சை செய்த காரணத்தினால அது சரி பண்ணுறது அப்படிங்கிறது தாமதமாகும். நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 6 மாதம் சரி பண்ணிடலாம். பக்கவாதத்துக்கு நான் முழுக்க முழுக்க இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன், பைசா வாங்குறது இல்லை. ஆப்ரேஷன் செஞ்சதுனால வந்து தாமதமாகும், அதுவும் இலவசமாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோயம்புத்தூர் நம்ம ஹாஸ்பிட்டலில் நேராக கூப்பிட்டு போங்க. முதல்ல இன்றைக்கே கூப்பிட்டு போங்க. டாக்டர் ஸ்டெஃபி பிரியதர்ஷின்னு இருப்பாங்க, டாக்டர் அகிலா, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு டாக்டர் தக்ஷேனி, மொத்தம் 3 டாக்டர்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சில். அகிலாவும் டாக்டர் ஸ்டெஃபியும் பிஎஸ்எம்எஸ், டாக்டர் தக்ஷேனி வந்து பிஹெச்எம்எஸ் ஹோமியோ, மொத்தம் 3 டாக்டர் சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நேரடியாக நீயே கூப்பிட்டு போங்க, அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, எனக்கு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்கிறேன், முதல்ல நீ கூப்பிட்டு போங்க, பார்த்துக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றியம்மா. இன்றைக்கே நீங்கள் போகலாம். மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே வரக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான விளக்கங்கள் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருந்துருக்கோம். ஆமாங்க ஐயா, கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். இல்லை, அதான் உங்ககிட்ட மீண்டும் ஒரு கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம் அப்படின்ட்டு. உடலுக்கும் மனதிற்குமான அந்த தொடர்பு சொன்னீங்க, இதை ரெண்டையுமே இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வச்சு வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதற்கான என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாங்க ஐயா? நிகழ்ச்சி எண்டு பகுதி வந்துட்டு என்ன பெருசா நான் கேட்கலங்க ஐயா, ஏதோ அதாவது திரும்பவும் சொல்லிட்டேன், முதல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும். நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், நைட்டு தூங்க மாட்டேன், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் என் இடத்துல, கண்டதையும் திம்பேன், என்ன ஆனால் மருந்து மட்டும் கொடுங்க சரியாயிருமானா? ஆகாது, ஆகாது. உணவு கட்டுப்பாடுங்கிறது மிக முக்கியம். நம்ம உணவுனால தான் எல்லா விதமான வியாதியும், அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு. இப்போ பிஹெச் வேல்யூ நம்ம சொல்கிறோம், பிஹெச் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது 1-7 இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு அசிட்டிக் பாடி,
ஏழு இருந்து தான் நியூட்ரல், ஏழுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அல்கலைன் பாடி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ரத்தம்லாம் 7.3, 7.4 இருக்கும், அதுக்கு மேலே போகாது. இப்போ நீங்கள் கங்கா நதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 7.4, 7.5, 8, 8, 9 கூட இருக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பிரபஞ்ச சக்தி எங்கே அதிகமாக இருக்கோ அல்கலைன் வாட்டராக இருக்கும். நம்ம உடம்பு அல்கலைனாக இருந்துச்சுன்னா வியாதி இல்லை, அசிட்டிக் தன்மையாக இருந்துச்சுன்னா வியாதி. பிஹெச் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புடைய அந்த பியூரிட்டி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஹைட்ரஜன், அதாவது பொட்டன்சியல்டு ஹைட்ரஜன் பேர், அதான் பிஹெச் வேல்யூ நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் பொட்டன்ஸ் ஹைட்ரஜனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், உணவு முறையா அப்படின்னா, உணவு முறை இருக்குது ஒத்துக்கிறேன், ஆனால் மனமுறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வந்து நட்ஸு, பேரிச்சம்பழம், திராட்சை, உலர் திராட்சை, இல்லை வந்து நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, நெய், என்ன வேணால் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அர்த்தி என்ன அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிகிட்டே சாப்பிட்டேன்னா அது அசிட்டிக்காக மாறும். ஓ, சொல்ல புரியுது நினைக்கிறேன். சாப்பிட்றது பழைய சோறு, அன்பா நல்லா இருக்கியாமா எப்படிமா இருக்க, பாசத்தோடு இருந்து வச்சுக்கோங்களேன், அது அல்கலைனாக மாறும். சரிங்க, நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது ஒன்றுமே இல்லை, நீ கோபப்பட்டா நீ என்னத்தை செஞ்சாலும் உடம்பு அசிட்டிக்காக தான் இருக்கும். காமம் அதிகமானுச்சுன்னா அசிட்டிக்காக தான் இருக்கும். பொறாமை, பேராசை, அகங்காரம், மானவம், அதிகாரம், அகந்தை, அசிட்டிக். அன்பு தான் நிலையானது புத்தர் சொல்றாரு, உண்டா இல்லையா? அதுக்கு மாரி ஏதாவது உண்டா? இல்லைங்க ஐயா. அப்போ அன்போடு நாம் இந்த உலகத்தை நேசிக்கும் பொழுது நம்ம உடம்பு அல்கனையா இருக்கும். இதை பத்தி வேணா ஒரு டாபிக் பேசணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது பெரிய சப்ஜெக்ட், இதை பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம் நம்ம. அப்போ நம்ம உடம்பை அல்கலைன் பாடியாக மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், உணவு முறைகளை சரி பண்ணிக்கணும், தூக்கத்தை சரி பண்ணிக்கணும், உணவு முறையை மாற்றிக்கணும், தண்ணீர் நல்லபடியாக குடிக்கணும், மனசை சரியாக வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம சரி செய்து கொண்டு வந்தால் நம்ம உடம்பில் எந்த ஒரு வியாதியும் நம்மளை அண்டாது. இப்போது நான் வந்து அல்கலைன் பாடியாக வச்சுருக்கேன், உடம்பு வந்து சந்தோஷமாக வச்சுருக்கேன், வந்து நான் பலமாக இருக்கேன், இன்னொருத்தர் பலம் இல்லாமல் வருவாங்க. அப்போ என்னென்னா என்னுடைய அந்த எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் பலம் இல்லாமல் இருக்கேன், அல்கலைன் பாடியாக வந்து நம்மளுடைய ஆர்த்தி இருக்குங்க, 7.3, 7.4 வச்சுருக்கீங்க. அப்போ நான் உங்களை நான் வந்து பக்கத்தில் இருக்கும் பொழுது, பேசும் பொழுது, தொடும் பொழுது உங்களுடைய எனர்ஜி எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். யார் ஒருத்தருமே 7.3, 7.4 மேலே போகவே முடியாது. என்ன காரணம்னா, நம்மளை சுற்றி அப்படி தான் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் முடிச்சு, ஒரு 1 மினிட்ல முடிச்சு தாராளமாக பேசலாம். பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்துக்கு வந்து எல்லா விதமான உதவியும் செஞ்சிட்ருக்காரு. அப்போ கேட்குறாரு, எல்லாம் சொல்கிறாங்க மந்திரிகள்லாம், நீங்கள் மன்னராக இருந்து செய்யக்கூடிய காரியத்தை மன்னரே இல்லாமல் ஒரு நபர் செஞ்சிட்ருக்காரு, இந்த உலகத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு, எல்லா விதமான நன்மைகளும் செஞ்சிட்ருக்காரு, அரசர் செய்யக்கூடிய அத்தனையும் செய்கிறாரு, யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் பிசுராந்தையார் அப்படிங்கிறாரு. உடனே பிசுராந்தையார் பார்க்க போகிறார். அவர் பார்க்க போயிட்டு அவர் நினச்சிருக்காரு, அவர் எத்தனை வருஷமாக செய்கிறாரு, அவர் 70 வருஷமாக செஞ்சிட்ருக்காரு. அப்படியா? போய் வந்து பொண்ணு ஒரு தேடுறாரு, தேடிட்டு ஒரு 30 வயது இளைஞனை பார்த்து கேட்குறாரு, அப்போ அந்த பிசுராந்தையர்னு இருக்காரு, அவர் வீட்டை கொஞ்சம் காமிக்க முடியுமா, ஏன்னா அவர் எவ்வளோ உதவி செஞ்சாருமே. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் பிசுராந்தையார் அப்படிங்கிறாரு. என்ன தம்பி, முடியெல்லாம் கருத்து நல்லா கருப்பாக இருக்குது, வெள்ளை காணும், இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க, இவ்வளவு வந்து ஆண்மையாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை பாசிட்டிவ் வச்சுக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் என்னை பாசிட்டிவ் வச்சுக்கிறாங்க, என்னுடைய ஊர் மக்கள் என்னை பாசிட்டிவ் வச்சுக்கிறாங்க, அதனால தான் நான் வந்து இளமையாக இருக்கேன். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, ஆரம்பத்தில் சொன்னது தான், நமது நலம், பிறர் நலம், இயற்கை நலம், இது மூணும் சேர்ந்தால் மட்டும், பிரிக்க முடியாது, இது மூணும் சேர்ந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். புரியுதுங்களா? ஆல் இஸ் வெல் எண்ட் இஸ் வெல், இதை நான் எங்கேயும் படித்தேன் நான். அப்போது எல்லாமே நல்லதாக இருந்துச்சுன்னா முடிவு நல்லதாக இருக்கணும். ஒரு சிலர் இப்ப சொல்றாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நல்லாதான் இருந்தான், திடீர்னு எப்படி இறந்துட்டான்னு தெரியலே அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இப்ப கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதுதான், நல்ல பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப நாள் வாழ்ந்துடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கைங்கிறது நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாதான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க, அது கர்மா பத்தி பேசும்போது நான் பேசுறேன். சரிங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒத்துக்கிறேன், சீக்கிரம் மரணம் அடைகிறாங்க நிறைய மருத்துவர்கள் உட்பட, ஆனால் அதற்கு அடிப்படை
கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியாதிக்காக மருந்துகள் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மருந்துகளுடைய பின்விளைவு அவர்களுக்கு இந்த பாதிப்பு உண்டாக்கும். இது நீங்கள் உள்ளுக்குள்ளே போனால் தெரியும். சரிங்க, அது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து பேசலாம். நம்ம சரிங்க, இப்போ நம்ம எப்படி எந்த இடத்துக்கு பயணம் செய்கிறோம், அடுத்தடுத்து எந்தெந்த ஊர்களுக்கு நீங்கள் போய் சந்திக்க இருக்கீங்கன்றது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்தெந்த ஊர்களுக்கு போகிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் எல்லா ஊர்களுக்குமே நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட 50 பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்கள் கீழே நம்பர்ஸ் கால் பண்ணால் அந்த பெரிய ஷெட்யூல் அது நம்ம சொல்ல முடியாது. சரிங்க, எந்தெந்த ஊருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத கீழே நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. டீ கடை வைக்க போகிறோம், அது வந்து கண்டிப்பாக வந்து இயற்கை சார்ந்து இறை சார்ந்து நாம எளிமையாக டீ குடிச்சே நோய் குணப்படுத்துது. எல்லா இடங்கள்லயுமே டீ கடை தான் இருக்கே, ஒரு தெருவுக்கு ஒரு டீ கடை இருக்கே. அதான் நம்ம டீ வந்து ஒரிஜினல் டீ, ஒரிஜினல் டீ, ஒரிஜினல் காஃபி. அந்த ஒரிஜினல் காஃபி குடிச்சு எப்படி நோயை சரி பண்றது அப்படிங்கிற முறையில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொபயோட்டிக் அப்படிங்கறது ஒரு சக்தி இருக்கு. ப்ரொபயோட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியாக்களை தூண்டுவது, விட்டமின் ஏ பி சி டி இ பழைய சோறுக்கு இணையாக எதுவுமே இல்ல, புரியுதுங்களா? அப்போ இந்த பழைய சோறு அப்படிங்கறது தான், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவு பேலியோ டயட்டுங்கிறோம். பேலியோன்னா என்ன? கற்காலம் அர்த்தம். கற்காலத்துடைய டயட்டை நம்ம கொடுக்கறதா பேலியோ டயட்னாகும். அப்போ இந்த ப்ரொபயோட்டிக் சத்தோடு இணைஞ்ச உணவுகள், கேக்கு, முட்டை போடாத கேக்கு, அதே முட்டை போடாத உணவுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எளிமையாக எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய டீ வகைகள், டீலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வகையான டீ வகைகள் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம எல்லா ஊர்கள்லேயும் இந்த பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக நமது நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் இதை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த டீ கடை ஓப்பன் பண்ணும், அதே மாதிரி இயற்கை உணவகங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கால் பண்ணாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். நானும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் கிடைக்கும். அதே போல் வந்து இந்த நீங்கள் ஆரம்பத்துலேயே உள்ளே வரும்போது சொன்னீங்க சார், இந்த கோடைக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. கோடை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, கோடையை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் இதில் பேசுவோம், விளக்கம் பேசுவோம். ஆனால் இருந்தாலுமே என்ன பண்ணும், தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணுங்கிறது உண்மை. ஆனால் அந்த தண்ணீரில் என்ன பண்ணணும், எலுமிச்சை பழத்தை போட்டு குளிக்க சொல்லுங்க. தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணி எவ்வளோ குடித்தாலும் சரி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து குடிக்கணும். இல்லாட்டா எலுமிச்சம் பழம் பிளஸ் புதினா ரெண்டையும் போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து குடிச்சுட்டு இருக்கணும். தர்பூசணி மிக அருமையான உணவு. எவ்வளவுக்கு எவ்வளவு தர்பூசணி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கர்ப்பப்பை பலமாகும், ரத்த உற்பத்தி நடக்கும், ரத்த நாளங்கள் வந்து கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோவக்காய், கோவக்காய் இருக்கு இல்லையா, அந்த கோவக்காயை அதிக அளவு வந்து இந்த காலத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் வந்து எல்லாம் சொல்கிறதா நொங்கு சாப்பிட்லாம், அது சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடுங்க. ஆனால் தர்பூசணி தான் மிக சிறந்த உணவு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உடலுக்கும் மனதுக்குமான அந்த தொடர்பில் இருந்து ஆரம்பிச்சு மருத்துவம் வரைக்கும் எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுத்தீங்க. தர்பூசணி பத்தி பேசுறேன் சொல்லுங்க. தர்பூசணி பொறுத்த வரைக்கும் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள வெள்ளையா ஒன்றிருக்கும் பாருங்க. ஆமாங்க ஐயா, மேல வந்து ரெட் கலர் கீழே வெள்ளையா இருக்கும். அந்த வெள்ளையை சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும், மிக அதிகமாக இருக்கும். தர்பூசணி சாப்பிடும் பொழுது ஆண்மை அதிகரிக்கும், குறிப்பாக அந்த வெண்மை தன்மையை சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய நபர்கள் நீங்க நேரடியா வந்து சந்திக்கவும் சொல்லிருக்கீங்க, அவங்களுக்கான விளக்கங்களை அடுத்த வாரமும் ஒருத்தங்களை வந்து நம்ம கால் பண்ண சொல்லிருக்கோம். இந்த அற்புதமான நலத்துறை தினத்தை கொடுத்த இறைவனுக்கும் நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கு நன்றி. இந்த வாஸ்து பத்தி பேசணும் நினைச்சேன், மறந்துட்டேன் நான். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில வாஸ்து எல்லா விதமான சந்தேகங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள், இப்போ கூட 850-85-0-85-10000 85-0-85-10000 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டுடைய புகைப்படத்தை அனுப்புங்க. இலவசமாக நான் வாஸ்து குறிப்புகள்லாம் கொடுக்குறேன். நான் வாஸ்து சரி பண்ணாவே உடல் மனம் ஆரோக்கியத்தை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ரொம்ப 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 நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நேயர்களே, எப்படி வந்து வாழ்வியலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடலையும் மனதையும் பாதுகாக்க வேண்டியது அவசியமோ கடமையோ, அதே மாதிரி நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமை வாக்களிப்பது. வாக்களிப்பதற்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் அப்படின்றதற்கான ஒரு அடிப்படையே வாக்களிப்பது தான். அதனால வாக்களிப்பது அப்படிங்கிறது நம் கடமை, கடமை தவறாமல் செயல்படுவோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.